வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேள்விகள் ஆயிரம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பிரசாந்த் ஃபர்டிலிட்டி ரீசர்ச் சென்டர்ல இருந்து குழந்தை இன்மை மருத்துவர் சி கீதா ஹரிப்ரியா அவர்கள் இருக்காங்க. ஸோ குழந்தை இன்மை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கால் பண்ணி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இன்மை அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன மேம்? மெயின்லி காமனாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். ஸோ மென்னுக்கு வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், லேட் நைட்ஸ், நிறைய டென்ஷன்னு. ஐடி செக்மெண்ட்டில் இருக்கவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க போகிற டைமில் இவங்க வருது. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்சோ ப்ரலாங் டிரைவிங் அந்த மாதிரி அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு மோட்டர் பைக்கில் லாங் டிஸ்டன்ஸ் போனால் ஹீட் இன்க்ரீஸஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னாலேயும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். ஸோ அதில் ஆல் தி பேட் ஃபேட்ஸ் ஆர் தேர். ஸோ பெண்களுக்கு எப்படி உடல் பருமன் முக்கியமோ ஆண்களுக்கும் உடல் பருமன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கும் உடல் பருமன் அதிகமாக ஆக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாயிருது. ஸோ இது வந்து ஆண்கள். பெண்களுக்கு வந்து மெயின்லி சில பேருக்கு ஜெனட்டிக் ஃபேமிலியில் இருக்கிறது, ஃபைப்ராய்ட்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இதெல்லாம் ஃபேமிலியில் இருக்கிறது. இன்ஃபெக்ஷன் லெவல்ஸ் அப்படின்றது அது நம்ம நம்மளுடைய ஹேபிட்ஸு அதில் இன்வால்வ் ஆகுது. அண்ட் தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், நீர்க்கட்டி. ஸோ இந்த நீர்க்கட்டின்றது 25% பெண்களுக்கு இருக்குது. ஸோ இந்த நீர்க்கட்டி வந்து எதனால் வருதுன்னா அது ஒரு சைக்கிள். உடல் பன்மன் இருந்துச்சுன்னா நீர்க்கட்டி வந்து யூஸ்வலாக அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ நீர்க்கட்டி அதிகம் இருக்கிறதுனால உடல் பருமன் அதிகமாகும். அப்படின்னா அவங்களும் மற்றவங்கள மாதிரி தான் சாப்பிடுவாங்க, பட் அந்த பேர்னிங் ஆஃப் ஃபுட் வந்து இருக்காது. அந்த மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது ஃபேட்டாக டெபாசிட் ஆகும். ஸோ உடல் பருமன் அதிகமாக ஆக பீரியட் இர்ரெகுலர் ஆகும் அண்ட் பாலிசிஸ்டிக் ஓவரி அதிகமாகும். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிடுது. உடல் பருமன் எதனாலனா ஒன்ஸ் அகெயின் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்னாலையும் இருக்குது, அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இல்லாதவங்களுக்கு. உடல் பருமன் இருக்கவங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அவங்க ஓவர் ஈட்டிங், லாட் ஆஃப் ரைஸு, ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்டு ஃபைப்ராய்ட் கட்டிகளும் நமக்கு வந்து அது ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஜெனட்டிக், அது நம்மளால் தடுக்க முடியாது, பட் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே மேம். இப்போ இன்ஃபர்டிலிட்டி எந்த அளவுக்கு ஹையர் ரேட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஈடுகட்டுற மாதிரியான டெக்னாலஜியும் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்கலாம், வழிமுறைகள் நிறையவே இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான டெக்னாலஜி இருக்குது ஃபர்டிலிட்டிக்காக, என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்குது? அண்ட் ஒரு ஃபேமிலியில் ஒரு கப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை, இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுமே குழந்தை இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து அப்ரோச் பண்ணணும் மேம்? ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜின்றது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா 1990 அதாவது 1990 IVF பேபியோடைய சக்ஸஸ் ரேட் வந்து 8% இருந்துச்சு. இன்றைக்கி டெஸ்ட் பேபியோடைய சக்ஸஸ் ரேட் வந்து 80-85% சம்டைம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து அதிநவீன சிகிச்சை முறைகள். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இக்ஸி அப்படின்றது விந்தை வந்து 400 பெருசாக பார்த்து செலக்ட் பண்ணி அது எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி பேபி உருவாக்கி வைக்கிற இன்குபேட்டர் வந்து ஓப்பன் சிஸ்டம். டெய்லி பேபியை வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வளர்ச்சி செக் பண்ணி உள்ளே வைக்கிறது. இது வந்து தி ஓல்டர் சிஸ்டம். அண்ட் நியூவர் சிஸ்டம் என்னென்னா, விந்தை 7000 பெருசாக பார்த்து பெஸ்ட் டாப் கிளாஸ் ஸ்பெர்ம், மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கிறதுல நீங்கள் டாப் கிளாஸ் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேபியோடைய குவாலிட்டி டெஃபினட்டாக இருக்கும், சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கும். ஆல்சோ உருவாகின பேபியை வைக்கிற இன்குபேட்டர் வந்து இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்குபேட்டர் இஸ் கால்ட் எம்பிரியோஸ்கோப். இந்த எம்பிரியோஸ்கோப் அப்படின்றது நம்ம ஹியூமன் பாடி மாதிரியே உருவாக்கியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, க்ளோஸ் சிஸ்டம். நீங்கள் டெய்லி வெளியில் இருக்க வேண்டிய வேலையே இல்லை. எம்பிரியோஸ் கிரியேட் பண்ணி உள்ளே வச்சோன்னா அதுக்கு அதுலேருந்து வெளியில் எடுக்கிறப்போ ஒன்று நம்ம யூட்ரஸ் உள்ளே வைப்போம், இல்லைன்னா வந்து ஃப்ரீசிங்கில் வைப்போம். ஸோ நோ டச், நம்ம எதுவுமே வெளியில் எடுத்து பார்க்க வேண்டாம். ஸ்க்ரீனில் நம்ம டச் பண்ணாலே உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அத்தனை இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் முக்கியமானது வந்து அந்த பேபியோடைய டெவலப்மெண்ட்டை நம்ம கண்ணால் பார்க்கலாம். ஸோ அது அதில் ஏதாவது குறைபாடுகளோடு அது வளருதா. பேபி வந்து 2 cell, 4 cell, 8 cell அந்த மாதிரி டிவைட் ஆகணும். சில சமயம் வந்து ஆட் நம்பர்ஸில் கூட வரும், 3 cell, 5 cell அந்த மாதிரி. அண்ட் பிஎன்ன்றது அது ப்ரோ நியூக்ளியன்னு சொல்லுவோம்.
ஸோ அதில் வந்து 2 PM தான் நார்மல், 1 PM இருக்கலாம், 3 PM இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்நார்மல். சில சமயம் என்ன ஆகும்னா இந்த அப்நார்மலாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஃபியூ அவர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக மாறிடும். ஸோ இது நார்மல் இன்குபேட்டரில் இது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதில் நீங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்டோடைய இது டேட்டாவும் நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா எப்போ இந்த அப்நார்மாலிட்டி நடந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து கிரேடை நம்ம மார்க் பண்ணலாம். அந்த அப்நார்மல் டெவலப்மெண்ட் இருந்த அந்த எம்பிரியோவை வந்து உள்ளே வைக்க மாட்டோம். அது ஃபைனலாக 5th day அது நார்மலாக பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கும், பட் நடுவில் அந்த டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதோடைய கிரேடு குவாலிட்டி எல்லாம் கம்மியாயிருது. பெஸ்ட்டாக வந்து இருக்கிற எம்பிரியோ எதுனா கரெக்டாக நம்ம என்னென்ன அந்தந்த டேட்டுக்கு நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்கிறது தான் பெஸ்ட் எம்பிரியோ. ஸோ அந்த எம்பிரியோவை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஹியூமன் பாடி மாதிரி இருக்கிறதுனால நேச்சுரல் கண்டிஷன்ஸில் எம்பிரியோ வளர்கிறதுனால குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அந்த பெஸ்ட் பேபியை செலக்ட் பண்ணுறதுக்கும் அதில் நம்ம அந்த இதை ரன் பண்ணி அதோடைய க்ரோத்தை வந்து நம்ம பார்த்து பெஸ்ட் பேபி செலக்ட் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல். ஸோ பெஸ்ட் பேபி உருவாக்கி செலக்ட் பண்ணக்கூடியது எம்பிரியோஸ்கோப். ஓகே, இதில் அந்த செலெக்ஷன் ஆஃப் எம்பிரியோ வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் எம்பிரியோஸ் உள்ளே வச்சோன்னா ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் எல்லா பேஷண்ட்ஸும் வேண்டியது, ஃபர்ஸ்ட் டைமே நிற்கிறது தான் நமக்கு, தட் இஸ் விக்ட்ரி. அண்ட் அடுத்தது வந்து நம்ம பேபி உள்ளே வைக்கிறப்போ சில டைம் ஓடு ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ பேபி வெளியில் வரத்துக்கு லேட் ஆகும். லேட் ஆச்சுன்னா அதுக்கு வயசாகிடுது, சக்ஸஸ் ரேட் கம்மியாயிடும். ஸோ லேசர் வச்சு அதை மெலிசாக்கணுன்னா கரெக்ட் டைமுக்கு வெளியில் வரும். ஆல்சோ அது கர்ப்பப்பை லைனிங்கில் ஒட்டுறதுக்கு எம்பிரியோ க்ளூன்னு இருக்குது, கம் தடவிட்டு வச்சோன்னா சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது போய் ஒட்டுற கெப்பாசிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு 8-80% வரைக்கும் அந்த சக்ஸஸ் ரேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுது. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. எம்பர்லதா. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான். மேரேஜ் ஆகி 10 months ஆகுது. சரிங்கம்மா. பீரியட் வந்து லேட் லேட்டா வந்துட்டு இருக்குது மேரேஜுக்கு அப்புறம். 45 நாள் 50 நாள் வரைக்கும் போகுது. அப்போ இப்படி போகுதுனால குழந்தைய இருக்கும் பார்த்தா அது இல்லை. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போனேன், போயிருக்கும் போது ஹார்மோன் லெவல் வந்து ஒன்னு கூடி இருக்குது, அதனாலதான் லேட் ஆகுது. வேற ஒன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்க்கு மாத்த டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். போன மந்த் 28 days வந்துட்டு 2 months வந்துட்டு இருக்குது. 10 months ஆகுதுனால குழந்தை இல்லையே, என்ன ரீசன், எதுனா எந்த என்ன வேற என்ன குறை இருக்குமா கேக்குறதுதான் போன் பண்ணேன் மேடம். சரிங்க. ஓகே, இல்லத்தான் நான் டாக்டர் கீதா பேசுறேன். நீங்கள் வந்து நீங்கள் பண்ணது கரெக்ட், இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது கரெக்டு. அண்டு யூஸ்வலாக கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளே நார்மலாக நம்ம ட்ரை பண்ணி குழந்தையின்மை இருக்குன்னா அது வந்து ஆலோசனை வந்து மருத்துவருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹார்மோன் டெஸ்ட்டை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இதை தவிர நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அடுத்தது உங்கள் ஹஸ்பண்டோடைய விந்தணுக்களை செக் பண்ணி பார்க்குறது நல்லது. அண்ட் முக்கியமாக வந்து முட்டையும் விந்தும் சேர்றது ஃபெலோப்பியன் டியூப்பில். ஸோ அந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து ஓப்பனாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். கர்ப்பப்பையுடைய அமைப்பு, குழந்தை வளர்கிற இடத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படியும் அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம் அப்படின்ற எக்ஸ்ரே இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ரே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த விவரம் தெரிஞ்சிடும். ஸோ ஹார்மோன் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்டு, இந்த எக்ஸ்ரே அண்ட் ஹஸ்பண்டோட விந்தணுக்கள், இதுதான் பேசிக் டெஸ்டிங். இதை பண்ணிவிட்டு இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சிகிச்சையை கொடுக்கணும். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், நான் கிருஷ்ணா தரோத்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க சார், என்ன சந்தேகம் கேளுங்க. டாக்டர் இருக்காங்க. வயசுக்காக கேக்குறேன் மேடம். சரிங்க சார். பேர் வந்து அசினா. அசினா உங்க பேரு? சரிங்க. எவ்வளவு வயசு? எவ்வளவு வயசுங்க? என்ன அதிகமா இருக்குங்க? நீர்க்கட்டி. நீர்க்கட்டி அதிகமாக இருக்கு. ஓகே, அவங்க வெயிட் என்னங்க? அவங்க வெயிட் வந்து 31. ஏஜ் 31. வெயிட்? வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 84 இருக்கிறாங்க. அதுதான் அது 84 கிலோ. அந்த நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு அந்த மாசம் மாசம் பீரியட்ஸ் கரெக்டாக வருதா, தள்ளி தள்ளி வருதா? பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகுது மேடம். எப்பயாவது அந்த நீர்க்கட்டி அதிகமாக இருந்துச்சுனாக்க ஒரு லேட் ஆகுது, 2-3 months. அதுதான். ஸோ அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து அந்த ஹார்மோன் லெவல், LH என்ற ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும். அது அதிகமாக இருந்துச்சுன்னா அது முட்டையுடைய தரம் கம்மியாக இருக்கும். அண்ட் மாதவிலாய் வந்து
மாதம் மாதம் வரல அப்படின்னா நம்ம எப்படி அந்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது கஷ்டமாயிடுது. ஏன்னா நார்மலாக முட்டை வெளியாகிறது பீரியட்ஸ் வந்து 14-15 நாளில். ஸோ அந்த டைமில் நம்ம சேர்ந்தோன்னா நமக்கு கரெக்டாக வந்து ப்ரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போது இந்த லேட் ஆகிறதுனால எப்போ முட்டை வெளியாகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு கரெக்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், அதே சமயத்தில் ஹார்மோன் லெவல்ஸ் பார்க்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ப்ராப்ளமை இப்படியே விட்டுறாமல் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் அந்த முட்டை வளர்ச்சிக்குரிய டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கேன் வழியாக முட்டை வளர்ச்சியை நம்ம கவனித்து முட்டை எப்போ வெளியாகுதோ அந்த சமயம் நீங்கள் சேரணும். நீங்களும் ஒரு செக்கப் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்களும் வந்து ஒரு பேசிக்காக ஒரு விந்து பரிசோதனை பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? டிவி பார்க்காம பேசுங்கம்மா. டிவில உங்களுக்கு லேட்டா கேக்கும், சோ நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஓகே, தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேம், ஸோ நான் வந்து கேட்டிருந்தேன் என்ன மாதிரியான டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அண்ட் என்ன அப்ரோச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த ட்ரீட்மெண்ட் ஒரு கப்புள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து பேசிக்காக நான் இப்போ வந்து காலர்கிட்ட சொன்ன மாதிரி அல்ட்ராசவுண்டு, ஹார்மோன் டெஸ்ட் அண்ட் தைராய்டு, ப்ரொலாக்டின், அதுக்கப்புறம் பிரெயின் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுவோம். அல்ட்ராசவுண்டில் யூட்ரஸ் பற்றி தெரியும், ஓவரீஸ் பற்றி தெரியும், நீர் கட்டி இருக்கா இல்லை ரத்த கட்டி இருக்கா அப்படின்றது நமக்கு புரியும். அதுக்கப்புறம் ஹிஸ்டோசால்பிங்கோகிராம், நான் சொன்ன மாதிரி குழந்தை வளர்கிற இடம், ஃபெலோபின் டியூப்ஸ், இதை பற்றி தெரியும். அண்ட் கர்ப்பப்பையோடைய ஷேப்பை பற்றியும் தெரியும். இது வந்து நம்ம நார்மல் பாப்புலேஷனில் 2000 ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு வர பாப்புலேஷனில் அட்லீஸ்ட் ஒரு 15-18% இந்த கர்ப்பப்பை அமைப்பு பிரச்சனைகள் இருக்குது. இது சரி பண்ணிட்டோன்னா விதின் 6 மந்த்ஸ் எல்லோரும் கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ அது கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா விந்து பரிசோதனை. ஸோ விந்து பரிசோதனையில் கம்ப்யூட்டரைஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறது நல்லது. அதில் எண்ணிக்கை, அசைவுத்தன்மை, அமைப்பு இதை பற்றி தெரியும். இதில் ஹையஸ்ட் டெக்னாலஜி வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன். டிஎன்ஏ இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த டிஎன்ஏ லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கரு உருவாது, வீக்காக இருக்கும், வளராது. ஸோ ஃபெயிலியர் ரேட்டுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன்ன்றது 25% கம்மியாக இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், உடல் பருமன், ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு வேலை செய்கிறது, ஹாட் அட்மாஸ்ஃபியரில் வேலை செய்கிறது, இதெல்லாம் நிறைய நாள் ஏதாவது மருந்துகள் சாப்பிட்றது, இதெல்லாம் தான் காரணம். இதை தவிர அந்த விரைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாகும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோட்டல் டாப்ளர் அப்படின்ற ஒரு அந்த விரைக்கு போகிற ரத்த ஓட்டம் மெஷர் பண்ணுற ஸ்கேன் இருக்குது. ஸோ அந்த ஸ்கேன் வழியாக இந்த ரத்த ஓட்ட பிரச்சனையை நம்ம கண்டுபிடிச்சி அது ஜென்ரலாக வந்து அட்வைஸு, நீண்ட நேரம் நிற்காதீங்க, மற்றபடி மெடிசன்ஸ் இதெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுலேயுமே அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கலன்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம் மேடம், பேசுகிறேன். சரிங்க சார், என்ன சந்தேகம் கேளுங்க. டாக்டர் இருக்காங்க. சரிங்க சார். பேர் வந்து அசினா. பேரு சரிங்க. எவ்வளவு வயசுங்க? என்ன அதிகமா இருக்குங்க? நீர் கட்டி அதிகமா இருக்கு. ஓகே, அவங்க வெயிட் என்னங்க? அவங்க வெயிட் வந்து 31. ஏஜ் 31. வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 84 இருக்காங்க. அதுதான், அது 84 கிலோ அந்த நீர் கட்டி இருக்கு அவங்களுக்கு. அந்த மாசம் மாசம் பீரியட்ஸ் கரெக்டா வருதா, தள்ளி தள்ளி வருதா? பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகுது மேடம். எப்பயாவது அந்த நீர்க்கட்டி அதிகமாக இருந்துச்சுன்னாக்க ஒரு லேட் ஆகுது, ஒரு 2-3 மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகுது. அதுதான். ஸோ அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து அந்த ஹார்மோன் லெவல், LH என்ற ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும். அது அதிகமாக இருந்துச்சுன்னா அது முட்டையுடைய தரம் கம்மியாக இருக்கும்.
அண்ட் மாதவிலாய் வந்து மாதம் மாதம் வரல அப்படின்னா நம்ம எப்படி அந்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது கஷ்டமாயிடுது. ஏன்னா நார்மலாக முட்டை வெளியாகிறது பீரியட்ஸ் வந்து 14-15 நாளில். ஸோ அந்த டைமில் நம்ம சேர்ந்தோன்னா நமக்கு கரெக்டாக வந்து ப்ரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போது இந்த லேட் ஆகிறதுனால எப்போ முட்டை வெளியாகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுக்கு கரெக்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், அதே சமயத்தில் ஹார்மோன் லெவல்ஸ் பார்க்கணும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராப்ளமை இப்படியே விட்டுறாமல் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் அந்த முட்டை வளர்ச்சிக்குரிய டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கேன் வழியாக முட்டை வளர்ச்சியை நம்ம கவனித்து முட்டை எப்போ வெளியாகுதோ அந்த சமயம் நீங்கள் சேரணும். நீங்களும் ஒரு செக்கப் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்களும் வந்து ஒரு பேசிக்காக ஒரு விந்து பரிசோதனை பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? டிவி பார்க்காம பேசுங்கம்மா. டிவியில உங்களுக்கு லேட்டா கேக்கும், சோ நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஓகே, தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேம், ஸோ நான் வந்து கேட்டிருந்தேன் என்ன மாதிரியான டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அண்ட் என்ன அப்ரோச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த ட்ரீட்மெண்ட் ஒரு கப்புள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து பேசிக்காக நான் இப்போ வந்து காலர்கிட்ட சொன்ன மாதிரி அல்ட்ராசவுண்டு, ஹார்மோன் டெஸ்ட் அண்ட் தைராய்டு, ப்ரொலாக்டின், அதுக்கப்புறம் பிரெயின் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணுவோம். அல்ட்ராசவுண்டில் யூட்ரஸ் பற்றி தெரியும், ஓவரீஸ் பற்றி தெரியும், நீர் கட்டி இருக்கா இல்லை ரத்த கட்டி இருக்கா அப்படின்றது நமக்கு புரியும். அதுக்கப்புறம் ஹிஸ்டோசால்பிங்கோகிராம், நான் சொன்ன மாதிரி குழந்தை வளர்கிற இடம், ஃபெலோபின் டியூப்ஸ், இதை பற்றி தெரியும். அண்ட் கர்ப்பப்பையோடைய ஷேப்பை பற்றியும் தெரியும். இது வந்து நம்ம நார்மல் பாப்புலேஷனில் 2000 ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருந்தாலும், எங்களுக்கு வர பாப்புலேஷனில் அட்லீஸ்ட் ஒரு 15-18% இந்த கர்ப்பப்பை அமைப்பு பிரச்சனைகள் இருக்குது. இது சரி பண்ணிட்டோன்னா விதின் 6 மந்த்ஸ் எல்லோரும் கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ அது கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா விந்து பரிசோதனை. ஸோ விந்து பரிசோதனையில் கம்ப்யூட்டரைஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறது நல்லது. அதில் எண்ணிக்கை, அசைவுத்தன்மை, அமைப்பு இதை பற்றி தெரியும். இதில் ஹையஸ்ட் டெக்னாலஜி வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன். டிஎன்ஏ இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த டிஎன்ஏ லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கரு உருவாது, வீக்காக இருக்கும், வளராது. ஸோ ஃபெயிலியர் ரேட்டுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன்ன்றது 25% கம்மியாக இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், உடல் பருமன், ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டு வேலை செய்கிறது, ஹாட் அட்மாஸ்ஃபியரில் வேலை செய்கிறது, இதெல்லாம் நிறைய நாள் ஏதாவது மருந்துகள் சாப்பிட்றது, இதெல்லாம் தான் காரணம். இதை தவிர அந்த விரைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அதிகமாகும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோட்டல் டாப்ளர் அப்படின்ற ஒரு அந்த விரைக்கு போகிற ரத்த ஓட்டம் மெஷர் பண்ணுற ஸ்கேன் இருக்குது. ஸோ அந்த ஸ்கேன் வழியாக இந்த ரத்த ஓட்ட பிரச்சனையை நம்ம கண்டுபிடிச்சி அது ஜென்ரலாக வந்து அட்வைஸு, நீண்ட நேரம் நிற்காதீங்க, மற்றபடி மெடிசன்ஸ் இதெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுலேயுமே அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கலன்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்ட அப்புறம் நமக்கு ஒரு டயக்னோசிஸ் வரும். நீர் கட்டி இருக்கவங்களுக்கு அதுக்குரிய சிகிச்சை, டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த கரெக்டாக அந்த முட்டை வளர்ச்சியை பார்த்து முட்டை வெளியேற சமயம் சேர சொல்கிறது. இதுவும் அவங்களுக்கு 2-3 times ட்ரை பண்ணி வரலை அப்படின்னா அந்த விந்தணுக்களை ப்ரிப்பேர் பண்ணி பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி கர்ப்பப்பையுள்ள வைப்போம். ஸோ இது நீர் கட்டி. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சினைப்பையில் ரத்த கட்டி இருக்கும். இது பேர் சாக்லேட் சிஸ்ட். இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இது தான். ஏன்னா இதில் வந்து அந்த சாக்லேட் சிஸ்டன்றது அந்த முட்டை உற்பத்தி ஆற அந்த டிஷ்யூ, நார்மல் டிஷ்யூவை டிஸ்ட்ராய் பண்ணிடும். பெருசாக ஆக அந்த டிஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பீரியட்ஸ் சமயத்தில் கடினமான இது, பெயின் அண்டு வலி, அதோடு சேர்ந்து ஹெவி பீரியட்ஸு, ஒரு இர்ரெகுலாரிட்டி, இதெல்லாம் இந்த சாக்லேட் சிஸ்டில் இருக்கும். பட் முக்கியமானது வந்து அவங்களோட முட்டை உற்பத்தி கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிடுது. அது பேர் AMH அப்படின்னு சொல்லுவோம், ஆன்டிமுலேரின் ஹார்மோன். இது வந்து ஓவரியோடைய கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் எக்ஸ் வந்து இதை வச்சு தெரியும். ஸோ AMH நார்மல் வேல்யூ 3,
இது வந்து கம்மியாக ஆக முட்டை உற்பத்தி கம்மியாகுதுன்னு அர்த்தம். 1.5 கம்மியாச்சுனாலே நம்ம வந்து ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். 1 கம்மியாச்சுன்னா டெஃபினட்டாக டெஸ்ட் பேபிக்கு போகணும். ஸோ இந்த AMH அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட். அதே மாதிரி ஸ்கேனில் வந்து முட்டை உற்பத்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பீரியட்ஸ் வந்துட்டு 3வது நாள் வந்து செக் பண்ணோன்னா அந்த சிறு சிறு முட்டைகள் நமக்கு தெரியும். நார்மலாக ஒரு 10-15 எண்ணிக்கை இருக்கணும். ஆனால் வந்து இந்த 6 கம்மியாக இருந்துச்சுனாலே ரிசர்வ் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இது வந்து அல்ட்ராசவுண்டில். அண்ட் ஆல்சோ யூட்ரஸ், இது சினைப்பையை பற்றி சொன்னோம். அடுத்தது கர்ப்பப்பையை பற்றி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கலாம். இது வந்து ஃபைப்ராய்ட்ஸ், இது பேர் வந்து ஃபைப்ராய்ட்ஸ், இது வந்து சதக்கட்டி. அடுத்தது வந்து சிறு சிறு நீர்க்கட்டி, இது பேர் அடினோமயோசிஸ். இருக்கிற கைனகாலஜியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து அடினோமயோசிஸ் தான். ஏன்னா இது வந்து யூட்ரஸ் ஃபுல்லாக இன்வால்வ் ஆச்சுன்னா ரொம்ப, அது ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அண்டு முந்தையெல்லாம் நான் வந்து 35 மேலே தான் இதை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 27-28 யங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய வருது. ஸோ அதே மாதிரி இந்த முட்டை உற்பத்தி கம்மியாகுது. இதுக்கு முன்னாடி வந்து 35 மேலே தான் உற்பத்தி கம்மியாகும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தைராய்ட் வெரி காமன், டயபெட்டிஸ் காமன், ஓவரியில் இருக்கிற அந்த ரிசர்வ் கம்மியாகிறது காமன். இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் என்ன ப்ராப்ளம்னா ஆன்டிபாடி, அந்த எதிர்ப்பு சக்தி வந்து தைராய்ட், பான்க்ரியாஸ் அண்ட் ஓவரி, இது எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆச்சுன்னா அந்தந்த ஆர்கனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசாகிடுது. ஸோ இந்த ஓவரியில் இருக்கிற இந்த இரத்தக்கட்டியும் இம்பார்ட்டன்ட், நீர்க்கட்டி ஹைப்பர் நிறைய எக்ஸ்ப்ரொடியூஸ் ஆகும், இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த அடினோமயோசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அடினோமயோசிஸ் வந்து அந்த கர்ப்பப்பையுடைய ஆக்ஷனே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது. நிறைய அதை பற்றி தொடர்ந்து பேசும். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. கவிதா மேடம், நான் திருவச்சூர்லேருந்து பேசுகிறோம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க கவிதா. மாசமாக டைம்ல பயங்கரமா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. ஓகே, அதுக்கு டாக்டர் பார்த்ததுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சதக்கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, சதக்கட்டின்னு சொன்னாங்களா ரத்த கட்டின்னு சொன்னாங்களாம்மா? சதக்கட்டி இருக்கு, அது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாம பிஎன்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அது என்ன ஏதுன்னு புரியல. ஓகேம்மா, நீங்கள் ஸ்கேன் வந்து நல்லா ஸ்கேனில் வந்து அது ரத்த கட்டியாக என்னன்றதை பார்த்துட்டு அதுக்குரிய சிகிச்சையை கட்டாயம் எடுக்கணுமா? ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற சதக்கட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு டிஎன்சி மாத்திரம் பண்ணால் போகிறோம். ஆனால் கர்ப்பப்பையுடைய சதையில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம சின்னதாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணி எடுத்துறது நல்லது. ஆனால் அது பெருசாக இருந்துச்சுன்னா தான், ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அது தேவையில்லை. பட் எதுவாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து மருத்துவர் ஆலோசனை ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுமா, அப்படியே விட்டுறக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்காக தான் கேட்க போகிறீங்களா? என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? ஓகேம்மா, என்ன சந்தேகம் கேளுங்க. எனக்கு இது வரைக்கும் எனக்கு ரெகுலர் பீரியட் தான் வரும். எனக்கு இப்போ 3 எப்படின்னா 2-3 அப்படி ஒவ்வொரு மந்த்தும் 1 அப்படி டிலே ஆகி போய் ரொம்ப பேக் பெயின் இருக்கு. இந்த மந்த் வந்து 3 தள்ளி போயிருக்கு, பேக் பெயின் இருக்கு. எதனால அது அப்படி ஆகுது? இல்ல நாங்க டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுமா? இப்ப வந்துமா கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சுமா? 5 ஆயிருக்கு மேம். 5 தான் ஆச்சு. ஓகே, இந்த 2-3 டிலே ஆகுறது ப்ராப்ளம் இல்லைம்மா. ஏன்னா நார்மல் பீரியட் சைக்கிள் அப்படின்றது 28 35 வரைக்கும் வேரி ஆகலாம். ஸோ இந்த 2-3 தள்ளுறது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா உடல் வந்து பருமன் ஆகாமல் பார்த்துக்கோங்க, வெயிட் போடாமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஆலோசனை நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஏன்னா இது உங்களை வரீடாக இருக்கீங்க இதை பற்றி. ஸோ அதனால் ஒரு 1 வெயிட் பண்ணி பாருங்கள். பட் 3-4 எல்லாம் டிலே ஆகிறது ப்ராப்ளம் கிடையாதுமா. தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் கோமதி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மேம் பெருங்கல டூ சேனல் இருந்து கால் பண்றீங்க மேம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? மேம் ஹஸ்பண்ட்காக கேக்குறேன் மேம். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் மேம். ஈவினிங்மா.
மேம் இப்போ மோட்டிலிட்டி கவுண்ட் வந்து லோவா இருக்கு மேம், அது இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் மேம்? எவ்வளவு இருக்குமா கவுண்ட் மூவ்மெண்ட்? கவுண்ட் வந்து 32% சொல்லிருக்காங்க மேம். 32 மில்லியன் சொல்றீங்க? 32 மில்லியன் சொல்லிருக்காங்க. ஓகே, மோட்டிலிட்டி மோட்டிலிட்டி சரியா ஞாபகம் இல்ல மேம். ஓகே, 32 மில்லியன்ன்றது நார்மல் கவுண்ட்மா? மூவ்மெண்ட் வந்து மோர் தென் 50% இருந்துச்சுன்னா அது நார்மல், அது அது நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பட் அப்படி குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் கட்டாயம் கன்சல்ட் பண்ணிடுங்க. பட் ஜென்ரலி டயட் வைஸ் வந்து கொஞ்சம் நட்ஸு, பாதம், பிஸ்தா, கேஷ்நட், வால்நட் அதெல்லாம் சாப்பிட்லாம். நல்ல ஈவினிங் வந்தப்புறம் ஒரு நல்ல கோல்ட் பாத் எடுக்க சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப ஹாட் அட்மாஸ்ஃபியர்ஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெளியில் வந்து கூல் ஏரில் இருந்துட்டு போக சொல்லுங்கள். இது அண்ட் டென்ஷன் இல்லாமல் இருக்க சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் அட்வைஸ் இது. அண்ட் காஃபி டீ ரொம்ப வேண்டாம், அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் டெஃபினட்டாக வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெயஸ்ரீமா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் போரூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம், சென்னை போரூர்லேருந்து. ஓகேம்மா, உங்களுக்காக கேட்கணுமா? எனக்காக தான். என்ன வயசாகுதும்மா உங்களுக்கு? 25 மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் கீதா சொல்லுங்க. மேம் எனக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டு இருக்கு, ஆனால் வந்து 35, 33, 35 அப்படி வந்துகிட்டு இருக்கு தேர்ட் டேஸில். இப்போ வந்து என்னன்னா 40, 45 டேஸ் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு என்ன பீரியட்ஸ் வரல. நான் செக் பண்ணி பார்த்ததுக்கும் நெகட்டிவ் தான் வந்தது. எனக்கு நீர்க்கட்டியும் இருக்கு, தைராய்டும் இருக்கு, ஆனால் டேப்லெட்டும் இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மாதம் 45 நாளுக்கு அப்புறமா டெஸ்ட் பண்ணியும் ஒன்றும் இதாகல மேம். ஓகே, உங்களுக்கு குழந்தை இருக்கம்மா? இல்ல மேம், இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேபி ட்ரை பண்ணறேன். ஓகே, எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயிட்டு? 3 இயர்ஸ் ஆச்சு மேம். 3 இயர்ஸ் ஆயிருச்சு. என்னென்ன செக்அப் பண்ணிருக்கீங்கமா இது வரைக்கும்? உங்க பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கு பண்ணிருக்கேன், தைராய்டு டெஸ்ட், நீர்க்கட்டி. ஓகே, எல்லா டெஸ்ட் பண்ணிருக்கேன் மேம். அதுக்கு அப்புறம் கர்ப்பப்பை எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா, டியூப் ஓபனா இருக்கா இல்லையான்னு பாத்துட்டீங்களா? முட்டை வளர்ச்சி தான் எடுத்து முட்டை வளரத்துக்கு இந்த டாக்டர்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் கேளுங்க. கேட்டுட்டு அது வளருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்ற அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வழியாக அதை பார்ப்போம். அது 9வது நாள்லேருந்து ஆரம்பித்து ஒரு வாரம் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா, ஐதர் டெய்லி இல்லைனா ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம பார்த்தோன்னா முட்டை வளர்ச்சி தெரியும். அண்டு யூஸ்வலி முட்டை வெளியாகிற சமயம் வந்து 14 நாள்லேருந்து 16 நாளுக்குள்ளே முட்டை வெளியாகும். ஆனால் நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு லேட்டாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, 9வது நாள் வந்து அந்த ஃபாலிக்கல் வந்து 13 மில்லிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2-3 மில்லிமீட்டர் வளரணும். 20 மில்லிமீட்டர் ஆச்சுன்னா அந்த ஃபைனலாக அந்த முட்டை வெளியாகிற இன்ஜெக்ஷன் போட்டு 36 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே அந்த முட்டை வெளியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மோர் காமன் 36லேருந்து 40 மணி நேரத்துக்கு கழித்து அது வெளியாகும். ஸோ அந்த வெளியாகிற சமயத்தை நம்ம பார்த்து அந்த சமயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கரு உருவாகிறதுக்கு பெட்டர் சான்சஸ் இருக்குது. முட்டையுடைய உயிர் வந்து 24 மணி நேரம் தான், அதுலேயும் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அதில் ரொம்ப முக்கியமான பீரியட் இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம வந்து சேர்ந்தோன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பெட்டர் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி மெடிசன் வாங்கி நீங்கள் முட்டை வளர்ச்சியை மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேருங்க, அப்போ உங்களுக்கு பெட்டர் சான்சஸ் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் வனிதா, கான்சிலிருந்து கூப்பிட்டுருக்கேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்கணும்? எனக்காக தான் மேடம். என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 31 வயசு ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. மேடம் எனக்கு ஒரு பேபி இருக்குது. ஓகேம்மா. எட்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு பேபி இருக்குது. ஓகேம்மா, வயசு என்னம்மா பேபிக்கு? பேபிக்கு வந்து 7 வயசு ஆச்சு மேடம். 7 வயசு ஆச்சு. ஓகே, ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் பேபியும் லேட்டாக தான் கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்போ? கல்யாணம் ஃபர்ஸ்ட் பேபி ஒரு 6 மந்த் போல லேட் ஆச்சு. அவ்வளோதான் லேட் ஆச்சு. ஓகே ஓகே, இப்போ 7 வயசு ஆச்சு பேபிக்கு. அண்டு 8 வருஷம் ஆச்சு. இப்போ எத்தனை வருஷமா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன டெஸ்ட் செஞ்சிருக்கீங்கம்மா?
இப்ப ரீசெண்டா தான் நாள் தள்ளி போயிருக்கு. இந்த வாட்டி தான் எப்பவுமே கரெக்டா வந்துடும், இந்த வாட்டி தான் ஒரு 40-50 நாளுக்கு தள்ளி போயிருக்கு. கர்ப்பமா இருக்கான்னு பாத்தீங்களா? ஹாஸ்டலுக்கு போய் பார்த்தோம், அவங்க வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன்ல டவுட்டா இருக்கு, கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே, பிளட் டெஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் இருக்குமா பீட்டா ஹெச்சிஜின்ட்டு, அந்த பிளட் டெஸ்ட்டில் பண்ணிங்கன்னா கர்ப்பமாக இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பிளட்டில் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டோடு டாக்டர் போய் பாருங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் நிஷா பேசுகிறேன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பெரம்பூர்லேருந்து. ஓகே, உங்களுக்காக கேட்க போகிறீங்களா? ஆமாம். என்ன வயசாகுதும்மா உங்களுக்கு? 33. ஓகே, என்ன சந்தேகமா பேசுங்க, டாக்டர் இருக்காங்க சொல்லுங்கப்பா. டாக்டர் வந்து ரெகுலரா வருது, 28 பட் ஆனா 1.5 டேஸ் தான் வருது எனக்கு. ஓகே சரி, ரொம்ப ப்ளீடிங் ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, இதுக்கு அடிப்படை காரணம் வந்து உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ப்ளீடிங் கம்மியாக இருக்கலாம். சில பேருக்கு நார்மலாகவே கம்மியாக இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கம்மியாகவும் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ தைராய்டை கட்டாயம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது தவிர ஹீமோக்ளோபின் நம்ம ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்குது? ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கேன்லேயும் பாருங்கள், வேறு ஏதாவது கட்டி இருக்கா அந்த மாதிரியும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரேராக டிபக்லோசிஸ் கர்ப்பப்பை லைனிங்கில் டிபக்லோசிஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக படும், இது ரேர் தான் பட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், நாங்கள் வந்து தர்மபுரியிலேருந்து பேசுகிறோம். சரிங்கம்மா, உங்களுக்காக கேட்க போறீங்களா? இல்லைங்க மேடம், என் சிஸ்டருக்காக கேட்குறோம். சரிங்கம்மா, உங்களுடைய வயசு என்னம்மா? அவங்களுக்கு வந்து வயசு வந்து 27 மேடம். 27. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் கேளுங்க, டாக்டர் இருக்காங்க சொல்லுங்கம்மா. மேடம், எங்க சிஸ்டருக்கு வந்து கல்யாணம் 2 வருஷம் ஆகுது மேடம். 5 வருஷம் ஆகுது. ஓகேம்மா. 2 வருஷம் மேடம். 2 வருஷம் சொல்லுமா. 2 வருஷம் 3 மந்த் ஆகுது மேடம் பீரியட் ஆகி. ஓ, பீரியட் ஆகி 3 மந்த்ஸ். எப்பவுமே பீரியட் தள்ளி தள்ளி தான் வருமா இல்லை கரெக்டாக வரும்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் தள்ளி இருக்கா? கரெக்டாக போவாங்க மேடம், 3 மந்த்ஸ் தான் மேடம் போகாது நின்றாங்க. அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி மாசம் மாசம் சரியா வருமாமா? ஆ, சரியா வரும் மேடம். இந்த ஒரு வாட்டி தான் லேட் ஆயிருக்கு. ஆமாங்க மேடம், 3 மந்த் மட்டும்தான் அதில் டிலே ஆகிடுது மேடம். ஓகே, நீங்கள் ஹார்மோன் டெஸ்ட்டு கொஞ்சம் பண்ணணுமா? தைராய்டு டெஸ்ட்டு, ப்ரொலாக்டின் இன்னொரு ஹார்மோன் இருக்குது. ஸோ ரத்த டெஸ்ட் பண்ணி இந்த ஹார்மோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை தவிர நீங்கள் ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பையை செக் பண்ணி பார்க்கணும், நீர் கட்டி இருக்கா. ஏன்னா நீர் கட்டியில் இந்த மாதிரி பீரியட் லேட்டாக வரலாம். மற்ற டைம் இதுக்கு முன்னாடி வந்து ரெகுலராக இருந்துச்சுனாலும் சடனாக உடல் பருமன் ஆகலாம், இந்த மாதிரி பீரியட் இர்ரெகுலர் ஆகலாம். இது நீர்க்கட்டியில் ரொம்ப காமன், அதனால் ஒரு ஸ்கேனும் பிளட் டெஸ்ட்டும் தவறாமல் செஞ்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சத்யா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கொடைக்கானல். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காண்டி தான் மேடம். என்ன வயசாகுதும்மா உங்களுக்கு? எனக்கு 30 வயசு ஆகுது. சரிங்கம்மா பேசுங்க, டாக்டர் இருக்காங்க. ஓகே சத்யா சொல்லுங்க. மேடம், எனக்கு பீரியட்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு நாள்லாம் லைட்டாக கண்ணில் பட்டுச்சு, அதுக்கப்புறம் இல்லை. செக் பண்ணி பார்க்கலாம்னா 40 நாள் ஆச்சு. செக் பண்ணி பார்க்கலாமா? செக் பண்ணி பாருங்கம்மா, ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் டெஸ்டெல்லாம் ரொம்ப சிம்பிள்மா, வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பீரியட் ஒரு நாள் தள்ளி போச்சுனாலும் கண்டுபிடிக்கிற டெஸ்ட் சென்சிட்டிவ் டெஸ்ட் இருக்குது, அது வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். உடனடியாக ஒரு கிட் வாங்கி நீங்கள் வீட்லேயே போட்டு பாருங்கள். பாசிட்டிவ் அப்படின்னா டாக்டர்கிட்ட போங்க. நெகட்டிவ் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 5 நாள் வெயிட் பண்ணி வரலை அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிட்டு எதனால் இந்த மாதிரி லேட் ஆகுதுன்றது நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் காயத்ரி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? அந்த மதுரையிலேருந்து கால் பண்ணுறேம்மா. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்
டாக்டர்ஸ் ஸ்கேன் பண்ணப்போ ஹார்ட் பீட் இல்ல, பிளஸ் வந்துட்டு வளர்ச்சி இல்லாதனாலதான் அபோர்ஷன் பண்ணோம்னு சொன்னாங்க. ஓகே, அது இதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு பல காரணங்கள் இருக்குமா. ஒன்று வந்து ரத்த ஓட்டம் பேபிக்கு பாதிச்சுன்னா அந்த மாதிரி இருக்கலாம். இதுக்கு காரணம் எப்படின்னா த்ரோம்போஃபிலியா சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த ரத்தத்தில் சில மாறுதல்கள் ஏற்பட்டுச்சுன்னா ரத்த ஓட்டம் வந்து கம்மியாயிடும். சிறு சிறு சின்ன சின்ன ரத்த கட்டிகள், மைக்ரோ கிளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகி பெரிய கிளாட் ஃபார்ம் பண்ணி பேபிக்கு ரத்த ஓட்டத்தை கட் பண்ணிடும். இது ஒரு விதமான காரணம். அடுத்தது வந்து நம்ம குரோமோசோமில் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஆகலாம். ஸோ அது க்ளீன் பண்ணுறப்போ அந்த பேபியை எடுத்து டெஸ்டிங் காமிச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் தெரிஞ்சதுனாலும் தெரியலனாலும் பேரண்ட்ஸ்க்கு ரெண்டு பேருக்கும் வந்து அந்த குரோமோசோம் டெஸ்டிங் பண்ணிடுறது நல்லது. அண்டு அடுத்தது வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா, ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு அந்த எதிர்ப்புக்குரிய டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நமக்கு இருக்கான்னு பார்த்து அதுக்குரிய சிகிச்சையை நம்ம கொடுக்கணும். இதை தவிர தைராய்டு, சுகரு இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பல காரணங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு மெயினாக வந்து ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு அண்ட் கர்ப்பப்பையுடைய அமைப்பு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஹிஸ்டோசால்பிங்கோகிராம் அப்படின்ற எக்ஸ்ரே பண்ணி அதில் ஏதாவது குறை இருக்கான்னு பார்த்து அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம லாப்ரோஸ்கோப் வழியை சரி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. இப்போ வந்து எங்க ஹஸ்பண்ட் அந்த அண்ணனுக்கும் அன்னைக்கு குழந்தை சொல்லிட்டு அதனால அவங்க வந்து எங்களை பாண்டு கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. அது வந்து ரீ ஆபரேஷன் பண்ணிக்கலாமான்ற விஷயத்துல பண்ணிட்டா திரும்ப குழந்தை பெற்றுக்க முடியுமான்றது. உங்களுக்கு எவ்வளவு ஏஜ்மா? 37 மேடம். 37 அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்ட் பேபிக்கு போகிறதுதான் நல்லதுமா. ஏன்னா டியூப் ஆப்ரேஷன் பண்ணி அது வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா சக்ஸஸ் ரேட் கம்மியாயிடும். நிறைய டியூப் எடுத்திருந்தாங்கன்னா சக்ஸஸ் ரேட் கம்மியாகும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டு ஸோ சக்ஸஸ் ரேட் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா 70% வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் அந்த டியூப் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு, இல்லை டியூப்பில் வேறு பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது சின்ன வயசுனால் நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ப்ரெக்னென்சி வரலை அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேபிக்கு போகலாம். 37 வயசில் உங்களுடைய முட்டை வளர்ச்சியே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு டெஸ்ட் பேபிக்கு போகிறது நல்லது. இது தவிர உங்கள் அன்னைக்கு எதனால் குழந்தை பிறக்கலை, அவங்களுக்கு முட்டையில் ப்ராப்ளமா, இல்லை அவருக்கு விந்தில் ப்ராப்ளமா, இல்லை கர்ப்பப்பையில் ப்ராப்ளமா, இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு வந்து அவங்க முட்டையும் விந்தும் நல்லா இருக்குது, உருவாகிற பேபி நல்லா இருக்குது, யூட்ரஸ் தான் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து கருவியை உருவாக்கி உங்கள் கர்ப்பப்பையுள்ள டெஸ்ட் பேபி முறையில் வைக்கலாம். ஸோ பெஸ்ட்டு வந்து டெஸ்ட் பேபி தான். ஏன்னா அதில் வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, இம்மீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கும், பெஸ்ட் ரிசல்ட்டும் கிடைக்கும். வெரஸ் இந்த சர்ஜரியில் வந்து கொஞ்சம் நாள் அது கரெக்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணும். நம்ம வந்து ஒரு 3-4 months வெயிட் பண்ணிவிட்டு அப்பவும் வரல அப்படின்னா அந்த டெஸ்ட் பேபி முடிவுக்கு நம்மளால் போக முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அஸ்வினி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தனியார்பேட்டிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 24. ஓகே, என்ன சந்தேகம் கேளுங்க. டாக்டர் இருக்காங்க சொல்லுமா. 2 years ஆகுது. ஓகே. ஆனா இன்னும் கன்சீவ் ஆகல. லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஐவை பண்ண சொன்னாங்க. ஓகே. 2 டைம்ஸ் ஐவை அட்டெம் பண்ணோம். 2 டைம்ஸ் ஓ ஃபெயிலியரா தான் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னே தெரியா, ஆனா ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எப்போ பார் ஃபெயிலியராவே இருக்கு. நெக்ஸ்ட் நாம என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஐவை பண்றதுலமா நம்ம பெஸ்ட் விந்து செலக்ட் பண்ணி கர்ப்பப்பை உள்ள வைக்கிறோம். ஸோ அந்த கர்ப்பப்பை வாயில் இருக்கிற எதிர்ப்பு சக்தியும் தாண்டி உள்ளே போகிறோம். அண்டு உள்ளே வைக்கிறதுனால முட்டியும் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது, அதனால சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கும். பட் நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா உள்ளே போனப்புறம் வெந்து வந்து முட்டையை ரீச் ஆகுதா இல்லையா, ரீச் ஆக முடியுதா இல்லையா. அப்படி ரீச் ஆச்சுன்னா முட்டையோடைய ஓடு ரொம்ப திக்காக இருக்கா, அதனால ஸ்பெர்ம் பெனிட்ரேட் பண்ண முடியலையா, இல்லை ஸ்பெர்மோடைய பெனிட்ரேட்டிங் கெப்பாசிட்டியே கம்மியாக. இதுக்கெல்லாம் ரூட்டீன் டெஸ்டிங் கிடையாது.
நம்ம வந்து பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில். இப்போ நமக்கு வந்து எல்லாமே பக்கவாக இருந்து நமக்கு வரல அப்படின்னா இந்த காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அதனால் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி நம்ம சிகிச்சையை கொடுத்தா உங்களுக்கு பெட்டர் சான்சஸ் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஷோவோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் துர்கா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்கறீங்க? 26 ஆகுது. ஓகே. எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. மேடம் கிட்ட பேசலாமா? பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இருக்காங்க மேடம். எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே. 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து செக் பண்ணலாம்னு போனோம் டாக்டர்கிட்ட. ஓகே. அப்போ வந்து HSC டெஸ்ட் மூலமா தெரிய வந்தது எனக்கு பெல்விக் டிவி இருக்குது. ஓ சரி சரி. அதனால வந்து 6 மந்த்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 5th மந்த் அப்போ வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணணும்னு சொன்னாங்க, பார்த்தோம். அப்போ பார்த்தா டிபி இருக்கிற அறிகுறியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ எனக்கு நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா மேடம்? இப்போ நீங்க லேப்ரோஸ்கோபி பண்றப்போ டியூப்ஸ் ஓபனா இருக்கா இல்லையா பாத்தீங்களா? முட்டையை வளர வச்சு ஸ்கேன் பண்ணி முட்டை எப்போ வெளியாகுதுன்றதை பார்த்துட்டு விந்து எண்ணிக்கை கரெக்டாக இருந்துச்சுன்னா சரி கரெக்டான டைமில் நீங்கள் சேருங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த டெக்னாலஜியும் நமக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா IUI, அதாவது விந்து எடுத்து அதை வந்து பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் வாஷ் பண்ணி பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி கர்ப்பப்பை உள்ள வைக்கிறது, அதுதான் IUI. ஸோ அடுத்த கட்டம் IUI. 3 வாட்டி நேச்சுரல் ட்ரை பண்ணி சக்ஸஸ் வரலைன்னா நம்ம IUI பற்றி யோசிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பிரேம் குமார், கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அவர்தான் மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க மிஸ்டர் பிரேம் குமார். எஸ் டாக்டர், நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். மேரேஜ் 3 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. பட் இன்னும் பேபி கன்ஃபார்ம் ஆகல. எனக்கு வந்து டாக்டர் போய் மீட் பண்ணப்ப செமன் டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க. ஓகே. செமன் டெஸ்ட்ல வந்து டோட்டல் கவுண்ட் வந்து 55 மில்லியன் பாசிட்டிவ் போட்டுருக்கு. ஓகே. பெரிய கட்டி சின்னதா பெருசா ஒன்னும் இல்ல, 2 மந்த் எடுத்தோம். ஓகே. அது கியூர் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே. பட் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே, நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட், பிளட் டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட், ஹிஸ்டோசால்பிங்கோகிராம், இந்த கர்ப்பப்பை எக்ஸ்ரே, விந்தணுக்கள் டெஸ்ட், ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்ம பிக் அவுட் பண்ணி அதுக்கு தகுந்தப்பல எக்ஸ்ட்ரா டெஸ்டிங் பண்ணி நம்ம அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு சிகிச்சை கொடுத்து நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். அடினோமயோசிஸ் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ அடினோமயோசிஸ்ன்றது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்போ ஒரு 35 வயசுக்கு மேலே வர வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து ஹெவி பீரியட்ஸு, பெயின்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது அப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து பெருசாக இல்லை, இந்த ப்ளீடிங் நிப்பாடுறதுக்கு தான் கொடுப்பாங்களே ஒழிய அடினோமயோசிஸ்க்கு அப்படின்னு ட்ரீட்மெண்ட் இல்லை. இப்போ வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அது வந்து மாதத்துக்கு ஒன்று போடலாம், 3 மாதத்துக்கு ஒரு தரம் போடுற இன்ஜெக்ஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த கர்ப்பப்பை நல்லா ஷ்ரிங்க் ஆகிடும். இதை தவிர சில டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ இது அந்த டைமுக்கு ஷ்ரிங்க் ஆகும், ஆனால் இது பர்மனெண்ட் கிடையாது. ஸோ அது ஷ்ரிங்க் ஆகி அது ஸ்லோவாக வந்து பீரியட் வர வளர அது பீரியட் எவ்ரி மந்த் பீரியட் வரப்போ அது கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வரும். பட் அந்த ஃபுல் ஃப்ளெஜ்ட் இது வரதுக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணிடணும். ஸோ அடுத்தது வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு சர்ஜரி வந்து யூட்ரஸை எடுங்க, அதுதான் இதுக்கு சர்ஜரி. இல்லை ஒரு ஒரே இடத்துல லொக்கேட் ஆகிருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மத்திரம் எடுத்துகிட்டு அதுக்கு சூச்சர் போட்டு நார்மல் ஆக்கிடுவோம். பட் இப்போ என்னென்னா சர்ஜிக்கல் டெக்னாலஜி வித் 3D கேமரா இவ்வளவோ அட்வான்ஸ்டாக இருக்குது.
ஸோ அந்த கர்ப்பப்பை சதையில் வந்து போயிட்டு அது இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த டிசீஸ் இருக்கிற டிஷ்யூ எல்லாம் எடுத்துகிட்டு நார்மல் டிஷ்யூ மாத்திரம் அதில் அப்போஸ் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி கர்ப்பப்பையை நார்மல் ஷேப்புக்கே எடுத்துகிட்டு நேற்று ஒரு கேஸ் பண்ண அவங்களுக்கு 34 ஃபைப்ராய்டு இருந்துச்சு, கூட சேர்த்து ஒரு அடினோமயமாகவும் இருந்துச்சு, அதாவது அடினோமயமேட்டஸ் கட்டி ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் ஆரம்பிக்கிறப்போ 16 சென்டிமீட்டர் இருந்துச்சு யூட்ரஸ், நாங்கள் முடிக்கிறப்போ ஒரு 9 சென்டிமீட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த டிஷ்யூவெல்லாம் எடுத்து நம்ம வந்து அந்த கர்ப்பப்பையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை நார்மல் கர்ப்பப்பையாக எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது ஹார்மோன் பேஸ்டு, ஸோ பாடியில் ஹார்மோன் இருக்கிற வரைக்கும் இது வந்து திரும்பி திரும்பி வரும். ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ண உடனே அந்த கேப்பில் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சான்ஸ் எடுக்கணும், அதில் என்ன ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கோ அந்த ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடணும். ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திரும்பி வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. பட் ஸோ ப்ரெக்னென்சி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மெடிசன் கொடுத்து கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணுவோம், திரும்பி அது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த ப்ளீடிங்க்கு மாத்திரம் டேப்லெட்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த டிஷ்யூவெல்லாம் எடுத்துட்டு அந்த இருக்கிற அந்த பேலன்ஸ் கர்ப்பப்பையை நம்ம ரொம்ப அழகாக அந்த ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஃபார்ம் பண்ணி அதை கரெக்டாக சூச்சர் பண்ணோன்னா கர்ப்பப்பை நார்மல் கர்ப்பப்பை மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் டைம் கொடுத்துருவோம் அந்த ஹீலிங்க்கு, அதுக்கப்புறம் ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட்டு. இவங்களுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு வந்து டெஸ்ட் பேபிக்கு போகிறது, ஏன்னா இவ்வளோ சர்ஜரி பண்ணி திரும்பி அந்த டிசீஸ் வரும் தெரிஞ்சிட்டு நம்மளால் பெரிய கேப் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சிட்டு ரொம்ப யங் பேஷண்ட்ஸ்னால் ஒரு வாட்டி நான் ஒரு IUI ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நோ ட்ரைங், நம்ம வந்து அந்த டெஸ்ட் பேபி முறையில் அந்த முட்டையை உருவாக்கி அந்த பேபியை உருவாக்கி அதை எடுத்து கர்ப்பப்பையில் வைக்கிறதுலாம் நம்ம டார்கெட் இருக்கணும். இதில் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம சில டைம் வந்து அந்த கர்ப்பப்பையிலையும் சாக்லேட் சிஸ்ட் இருக்கும், இது ரெண்டும் சிஸ்டர்ஸ், அடினோமைசிஸ் எண்டோமெட்ரியோசிஸும் சிஸ்டர்ஸ். ஸோ இது இருந்துச்சுன்னா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இருந்துச்சுன்னா அந்த அறுவை சிகிச்சை செய்கிறப்போ அந்த ஏரியா மாத்திரம் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நார்மல் டிஷ்யூ வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து 3D கேமரா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன்னா எல்லாத்தையும் அவ்வளோ பெருசாக பார்க்குறோம், ஒவ்வொரு ரத்த குழாயை கிளியராக பார்க்குறோம். ஸோ அதை வச்சு நம்ம இந்த சர்ஜரியை பண்ணோன்னா நம்ம வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த கர்ப்ப அந்த சினைப்பையில் இருக்கிற அந்த சாக்லேட் சிஸ்டையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி டைமில் இது ரெண்டையும் முடிச்சிருவோம். சர்ஜரி முடிச்சிட்ட உடனேயே நமக்கு வந்து 2 மந்த்ஸ் ஹீலிங் பீரியட் இருக்குது. ஸோ அந்த ஹீலிங் பீரியடில் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அது சுருங்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம், ஆனால் அது சுருங்கச்சுன்னா முட்டை வளர்ச்சியும் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சர்ஜரி முடிச்சுட்டு ஒரு 15 டேஸ் கழித்து இந்த முட்டை உற்பத்தி செஞ்சு அந்த முட்டையை வெளியில் எடுத்து ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணி கரு உருவாக்கி அது ஃப்ரீசிங்கில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கர்ப்பப்பை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு 2 இன்ஜெக்ஷன் இல்லைன்னா 3 இன்ஜெக்ஷன் போட்டு அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த புண்ணெல்லாம் நல்லா ஆடுற மாதிரி நல்லா சுருங்குற மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு மாதத்துக்கு ஒன்று தான் இன்ஜெக்ஷன், 3 மாதத்துக்கு ஒன்றும் இருக்குது. ஸோ அது பண்ணிவிட்டு 3 மாதம் கழித்து அந்த கர்ப்பப்பையை பார்த்து நார்மல் சைஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா ஹார்மோன்ஸ் பார்த்து இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன, பேபி எடுத்து உள்ளே வைக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து ஹார்மோன்ஸ் கொடுத்து அந்த கர்ப்பப்பையை ரெடி பண்ணி அந்த சரியான சமயத்தில் அந்த பேபியை உள்ளே வச்சு நம்ம ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வரத்துக்கு நல்லவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது பேசுகிறப்போ எனக்கு என்னுடைய ஸ்ரீலங்கன் பேஷண்ட் ஞாபகம் வருது, தில்ருக்ஷி அப்படின்ட்டு. அவங்க இதே மாதிரி தான் 28 சென்டிமீட்டர் சைஸில் வந்தாங்க, அதெல்லாம் குறைச்சி நான் அது அப்போ 10 சென்டிமீட்டருக்கு குறைச்சோம். அதுக்கப்புறம் அவங்க முட்டையை எடுத்துகிட்டு இதே டெக்னாலஜியில் அந்த கர்ப்பப்பையை நல்லா சுருங்க வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்துச்சு. அண்டு அவங்க கல்யாணம் ஆகிட்டு 18 வருஷம். ஸோ அந்த ப்ரெக்னென்சியை உருவாக்கி அது ப்ரெக்னென்சி டைமில் அப்பப்போ ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அழுதுகிட்டே வருவாங்க, நான் எப்போ என் ஊருக்கு போகலாம் சொன்ன உடனே ப்ளீடிங் ஆகும், திருப்பி அட்மிஷனு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு 32 வாரம் வரைக்கும் சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேபி வந்து டெலிவர் பண்ணோம். இப்போது இது நேற்று தான் ஃபோன் பண்ணாங்க, நான் அங்கே வரப்போகிறேன், ஐம் கம்மிங் ஆன் 9th, ஐ ஹவ் டு ஷோ மை பேபி டு யூ, குழந்தை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் பேபியை பற்றி யோசிக்கிறாங்க அவங்க, அப்போ ஃப்ரீஸ் பண்ண எம்ப்ரியோஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அந்த கர்ப்பப்பை ஒரு 12 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு, பட் அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு நம்ம இப்போ செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணோம். ஓகே, எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம், ஒரு இவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் லாவண்யாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க லாவண்யா? மதுரையில இருந்துங்க. ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகே, 47 ஆஃப் தி இயர். ஓகே, 47 அம்மா? ஆமாங்க. சொல்லுங்கம்மா.
இல்ல வணக்கம் மேடம், எனக்கு மந்த்லி மந்த்லி எப்பயுமே பீரியட் ஆயிடும், ஆனா தள்ளி தள்ளி வருது. அப்ப இந்த மாசம் வந்து வரும்பொழுது அப்படியே லைட்டா படுது, ப்ளீடிங் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகல. அது டூ டேஸ் தான் இருந்துச்சு. ஓகே, இது வந்து 47 வயசுல வந்து பீரியட் தள்ளி தள்ளி வந்தா அது பிரச்சனை கிடையாது, கம்மியாக வந்துச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. ஆப்போசிட்டாக வர்றது தான் பிரச்சனை. அடிக்கடி வரக்கூடாது, நிறைய நாள் நிறைய ப்ளீடிங் ஆகக்கூடாது. ஸோ உங்களுக்கு இப்போ வர்றது மேபி அந்த பீரியட் நிற்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கலாம், ஏர்லி மெனோபாஸாக இருக்கலாம். இது ஸ்லோவாக கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி அதுக்கப்புறம் அப்படியே ஜென்டிலாக மெனோபாஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே அப்படி இருக்காது, பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. தன்மொழி கருத்து மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இங்க தாம்பரத்துல இருந்து முடிச்சு பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகமா? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. மாசம் மாசம் பீரியட் வரமா இருக்குது மேடம். ஓகே, இதுக்கு முன்னாடி நாலு மாசத்துக்கு இல்ல 6 மாசத்துக்கு ஒரு கதா மேடம் வருது. ஓகே, நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்களாம்மா? ஆமா மேடம், லைட்டா இருக்குமா அப்படின்னு இருக்காங்க மேடம். ஓகே, இதுக்கு ஹார்மோன் டெஸ்டும் பண்ணீங்களா நீங்க? உங்களுக்கு அடுத்தது வந்து நீர் கட்டியில இருக்கிறதுனால அந்த நீர் கட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில மெடிசன்ஸ் இருக்கு, அதை நீங்க எடுத்துக்கங்க. அந்த நீர் கட்டிக்குரிய மெடிசன்லயே உங்களுக்கு வந்து பீரியட் ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அது ஆகலை அப்படின்னா நீங்கள் ஹார்மோன் டேப்லெட் கொடு சாப்பிட்டு அதை கொஞ்சம் ரெகுலர் ஆக்கிக்கலாம். ஆனால் இந்த ஹார்மோன் டேப்லெட்ன்றது லாங் டேர்ம், நிறைய நாள்லாம் சாப்பிட முடியாது. 3 மாதம் 6 மாதம் ஓகே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் எப்படி வருது, சில டைம் தானாக கரெக்ட் ஆகிடும். அப்படி கரெக்ட் ஆகலைன்னா நம்ம வந்து 3 மாதம் கழித்து பேஷண்ட்டை ரீஎஷர் பண்ணுவோம், இது ஒன்றும் மேஜர் இஷ்யூ கிடையாது, 2 மாதம் தாண்டி போயிடுச்சுன்னா நாங்கள் டேப்லெட் கொடுக்குறோம், அதை சாப்பிட்டுட்டு பீரியடை வரவழைச்சிருங்க. ஆனால் நிறைய நாள் அது 3 மாதம் 4 மாசம் அந்த மாதிரி தள்ளாமல் 1 to 2 months அந்த டேப்லெட் சாப்பிட்டு உங்களுக்கு பீரியடை வரவழைச்சிக்கலாம். ஸோ இது ஒன்றும் மேஜர் இஷ்யூ கிடையாதுமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஓகே, அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம், எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மதுரையிலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். சரிங்கம்மா, உங்களுக்காக கேட்கணுமா? ஆமாம் மேடம். என்ன வயசாகுதும்மா உங்களுக்கு? 37 மேடம். ஓகேம்மா, பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், சொல்லுமா. மேரேஜ் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு மேடம். ஓகேம்மா. எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை மேடம். ஓகே, நிறைய டெஸ்ட் பண்ணிருப்போம், நிறைய டெஸ்ட் பண்ணிருப்பீங்களா? என்னன்னு சொன்னாங்க டாக்டர்? ரத்த கட்டி இருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஓகே, ரத்த கட்டி எவ்வளோ பெருசு இருக்குமா? 14.4 சென்டிமீட்டர் இருக்கு மேடம். ஓகே, அது கொஞ்சம் பெருசு தான்மா. 12.4ன்றது பெருசு தான். நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணி அதை எடுத்துட்டு, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேப்பே கொடுக்கக்கூடாது, ஒரு 2 மாதம் ஹீலிங் டைம், அதுக்கப்புறம் நம்ம வந்து உடனடியாக ஆக்டிவாக ட்ரீட்மெண்ட் எடுத்து. இது பெரிய சைஸில் இருக்குது, அதனால் கட்டாயம் வந்து முட்டையுடைய எண்ணிக்கை பாதிப்பு இருக்கும். அது எதுவுமே பாதிப்பு இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த 2 மாதம் முடித்த உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சில பேருக்கு முட்டை பாதிப்பு ரொம்ப இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பேபி போகிறதுக்கு பெட்டரு, ஏன்னா டைம் இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். தேங்க்ஸ் ஃபார் காலிங், ரொம்ப நன்றி மேம். நிறைய அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.